ஹை எவ்ரிவன், இன்றைக்கான ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் என்னாகும், ஒரு டீச்சர் வந்து என்ன போய் கேட்பாங்கன்னா, ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் வந்து என்னென்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் வந்து எல்லாரும் ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. அப்போது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் எடுக்க போகிறீங்க காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பேர் மட்டும் கை தூக்குவாங்க, மற்ற யாருமே வந்து கை தூக்க மாட்டோம். நீங்கள்லாம் ஏன் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை சூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை, ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் போனோன்னா எங்களுக்கு வந்து அங்கே ஸ்கோப் இருக்காது, ஸோ எங்களுக்கு ஜாப் கிடைக்கிறப்ப கஷ்டமாயிரும்னு பேரண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக ஃபீல்டுக்கு வந்து ஸ்கோப் இருக்கோ அதை எடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்வாங்க. அப்போது அந்த டீச்சர் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்வாங்க. பசங்களாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரிசர்ச் நடந்துச்சு, அதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அவங்க எடுக்க போகிற அந்த கோர்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஸோ இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க, அவங்களோட இது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து எந்த ஃபீல்டுக்கு அந்த டைம் ஸ்கோப் இருக்கோ அதுக்கான கோர்ஸை எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எடுத்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேட்ச்லேயும், இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொரு பேட்ச்லேயும் இது பண்ணாங்க. ஸோ அவங்கள வந்து இவங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட கிரேட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து ஜாப்க்கு போனாங்க. ஜாப்க்கு வந்து போகிறப்ப என்னாச்சுன்னா, இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க இல்லையா, அவங்களோடது எப்படி இருக்கும்னா, இனிஷியலாக அவங்க போனது வந்து எப்படி இருந்தாலுமே அடுத்தடுத்து அவங்க போகிறப்ப அவங்க க்ரோத் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அடுத்தது அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அதில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அவங்களோட க்ரோத் நல்லா இருந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத போனாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஃபீல்டில் வந்து ஸ்கோப் இருக்குன்னு சொல்கிற ஒரே ரீசனுக்காக போனாங்க இல்லையா, அவங்களோடது பார்த்தோன்னா அவங்க ஜாப் நல்லா போனாங்க. ஜாப் போனதுக்கப்புறம் அவங்களோட க்ரோத் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாகவே இல்லை. அவங்க எந்த லெவலில் போனாங்களோ அந்த லெவல்லையே இருந்துச்சு, கொஞ்சம் பிலோ ஆவரேஜில் தான் அவங்களோட க்ரோத்தே இருந்துச்சு. ஏன் சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஃபீல்டில் நம்மளால் ஓரளவுக்கு தான் இது பண்ண முடியும். புதுசாக நம்மளால் வந்து யோசிக்கிறதோ, இல்லை நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கிறப்ப தான் இதில் வேறு மாதிரி யோசிக்கலாமா, இதில் வந்து இதை வேறு மாதிரி பண்ணலாமா நம்ம யோசிப்போம். பிடிக்காத ஃபீல்டுன்றப்போ, ஓ இப்படி பண்ணால் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட க்ரோத் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டுக்கு என்ன வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எந்த ஃபீல்டில் வந்து ஒருத்தரோட இது க்ரோத் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோன்னா, அவங்க அந்த ஒர்க்கை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறப்ப மட்டும்தான். அந்த ஒர்க்கில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றப்ப அவங்களோட க்ரோத் வந்து அதில் அதிகமாகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்குன்னு முதல்ல நீங்கள் வந்து உங்களை வந்து அனலைஸ் பண்ணி நீங்களே வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட க்ரோத் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவும் மாட்டீங்க, ஒருவேளை நான் அந்த க்ரோத் ஒருவேளை நான் வந்து அந்த கோர்ஸ் எடுத்தது தான் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி யோசிக்காமல் இருக்கணும்னா இப்போ நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். நம்மளோட லைஃப்க்கு எப்போவுமே நாம தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, எதில் போனால் நான் வந்து ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவேன், எதில் போனால் என்னோடய க்ரோத் நல்லாயிருக்கும், எதில் போனால் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த ஒர்க்கை வந்து நான் பண்ணுவேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே வந்து அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் வந்து ஒரு கோர்ஸை எடுக்காதீங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு எது வரும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பசங்களும் சொல்லுவாங்க, ஓகே நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக எங்களோட ஃபீல்டு என்னன்றத டிசைட் பண்ணி நாளைக்கு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ.